கையும்தானே வீங்கி இருக்கு. இப்ப உடம்பு என்ன செய்யும்? பலவீனமா இருக்கு. எவ்வளவு காலம் இந்த பிரச்சனை? 5-6 வருஷம். இந்த காலெல்லாம் சும்மா வீங்கி இருக்கா? சும்மாவே வீங்குதா? அந்த கால் சரி. In the name of Jesus. இயேசுவே, உம்முடைய மனதுருக்கின் பொழுது உம்முடைய பிள்ளையின் மேலே இறங்கும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். நீர் மனதுருக்கத்தின் தேவன், மனதுருகிற தெய்வம், மனதுருகிற தெய்வம். இந்த சரீரத்தின் ஒவ்வொரு அவயவத்தையும், ஒவ்வொரு கணுக்களையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளே பொழுது நான் கொண்டு வருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த சரீரத்திலே இந்த வீக்கம் எதினாலே உண்டாகிறதோ இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். உம்முடைய திவ்ய வல்லமை இந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நீக்குவதாக. இந்த வீக்கம் எதினாலே உண்டாகிறதோ அவைகள் தொடப்படுவதாக, அவைகள் குணப்படுவதாக, இந்த சரீரம் சீர்படுவதாக இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இன்றோடே இந்த வீக்கம் எல்லாம் வற்றி போவதாக. சரத்தில் இருக்கிற சோர்வு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. இரத்த கூறுகளை விட்டு வெளியேறுவதாக. நுகத்தை முறிக்கிறேன், விடுவிக்கிறேன், விடுவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுவிக்கிறேன். இந்த கட்டை அவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த கட்டுகள் முறைகிறது, கட்டுகள் முறைகிறது, கட்டுகள் முறைகிறது இயேசுவின் நாமத்தில். இந்த கால்கள் இருக்கிற வீக்கம் வற்றி போவதாக, கையில் இருக்கிற வீக்கங்கள் வற்றுவதாக. இனி இருப்பதில்லை. ஐ செட் திஸ் பிளாட் ஃப்ரீ நவ். ஐ செட் திஸ் பிளாட் ஃப்ரீ நவ் இன் ஜீசஸ் நேம். இந்த சரீரத்திலே தன்பு உண்டாவதாக, இந்த சரீரத்திலே பலன் உண்டாவதாக, பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறுவதாக. நீ இருக்க முடியாது, மறைந்து இருக்க முடியாது. இப்பொழுது இந்த சரீரம் பலப்படுவதாக, ஒரு பேலன் உண்டாவதாக, வித்தியாசம் இப்பொழுது உணரப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. ஆமென். முதல் நீங்கள் நடந்தால் எல்லாம் களைக்குமா? நடத்துங்க, கொஞ்சம் நடந்து வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு இப்போ மாற்றம் தெரியும் சொல்லுங்க. களைப்பாக இருக்க முடியும் சொன்னீங்க, பிழையினமாக நல்லா இருக்கும். உங்களுக்கு இன்றைக்கு கூட சுகம் வந்துட்டு. ஆ, இயேசுவில் நம்பிக்கையாக இருங்க, பயப்பட வேணாம். இந்தையோட இந்த வீக்கங்கள் எல்லாம் அப்படியே வற்றி போயிடும். ஓகே, காட் பிளஸ். சரி.